வெல்கம் டு சிவி ஜங்ஷன் மீடியா. ஸோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான, எங்களுக்கு ரொம்ப பர்சனலான ஒரு வீடியோ தான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, லவ். ஸோ எங்களோட லவ் ஸ்டோரியை தான் உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு கலவையாக சூப்பராக வந்து சொல்கிறதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் லவ் மேரேஜ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எங்கள் மூஞ்ச பார்த்தாலும் உங்களுக்கு லவ் மேரேஜ் மாதிரி தெரியலையா? ஏன் அந்த க்வெஸ்சன் கேட்டிங்க? இன்றைக்கி அதுக்குண்ட ஆன்சர் தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கோம். ஸோ ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருந்தோம், தனியார் நிறுவனம். அங்க எங்களோட சேலரி எல்லாம் நீனா 1500, அப்புறமா தான் இன்க்ரிமெண்ட் 200 போட்டாங்க. 1500 மாச சம்பளம். அதாவது எங்களுக்கு கல்யாணம் இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 11 வருஷம், அதுக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி, சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இதெல்லாம். ஸோ 1500 சம்பளத்துல வந்துட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் நிறைய பிட் எல்லாம் போட்டேன், கொஞ்சம் செல்ஃப் எடுக்கல, இருந்தாலும் வந்து நான் பிட் போட்டேன். ஆனா என்னைய வந்துட்டு ஒருத்தங்க லவ் பண்ணிருந்தாங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பல. நான் சொல்றேன், அந்த வேண்டாம். இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? இல்ல இல்ல, நான் அந்த விஷயத்த சொல்றேன். ஏன்னா பேர் எல்லாம் சொல்ல வேண்டாம், அவங்க நேரம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியுமா இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து நாங்க முதல்ல ஜாயின், நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் இவரு வந்து ஜாயின் பண்ணாரு. நாங்க மூணு பேர் டீம், ரெண்டு லேடிஸ் ஒரு ஜென்ஸ், எல்லா டீமுக்கு அப்பதான் பிரிச்சு கொடுத்துறாங்க. எங்க டீமுக்கு வந்து இவர், அப்புறம் இன்னொருத்தங்க, மூணு பேர் டீம். நானு, அந்த பொண்ணு, லாஸ்ட்ல இவர் மூணு பேர் உட்காந்துருப்போம். பேசிக்கிட்டே இருப்பாரு, தொண பேசிக்கிட்டே இருப்பாரு. பிடிக்கவே பிடிக்காது, அதை பக்கத்துல அந்த பொண்ணுகிட்ட பேசி வச்சுப்பாரு. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்து பேசுவாரு. முதல்ல ஸ்டார்டிங் வந்த புதுசுல எனக்கு தெரியாது, எனக்கு கேட்காது, நான் சொல்லுவேன், கொஞ்சம் சைலண்டா இரு, சைலண்டா சொல்ல போவான் தான் பேசுவேன். அப்போ வந்து தனாக்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க தான் வந்து இந்த டீம் பிரிக்கிறது, அந்த கொஞ்சம் சூப்பர்வைசர் மாதிரி. அவங்க கிட்ட போய் சொன்னேன், இந்த பையன் என் டீம்ல இருந்தா நான் வந்து வேற டீம் போயிருக்கேன், என்ன டீம் மாத்தி விடுங்க, எனக்கு இந்த இவர் வேணாம், இந்த இவர் இவர் டீம் இவர் வந்து என் டீம்ல இருந்தானா நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பிரிச்சாச்சுமா, இப்ப பண்ண முடியாது, கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ, நீ உன் பக்கத்துல உட்கார வச்சுக்கோ, அதாவது நடுவில் உட்கார வச்சுக்கோ, ஏதாவது பேசினா நீ வந்துட்டு சைலண்டா இருந்து சொல்லிட்டேன். பக்கத்துல வந்து உட்காந்தோன்னா இன்னும் அதிகமாயிடுச்சு பேச்சு, தொண தொண பேச ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதான், அதுக்கப்புறம் அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா, எனக்கு அந்த விஷயம்லாம் தெரியாது. எங்க வீட்டுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இதுல இன்னொரு விஷயம் பாருங்களேன், நான் என்ன பண்ணுவோம், இவங்களுக்கு வர்றதுக்காக இவங்களை பாக்குறதுக்காக சீக்கிரமா போயிடுவோம் அந்த ஆபீஸ்க்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் கியர், செம்ம ஸ்பீடாக அடிப்பேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வேகமாக இப்படி தான் அடிப்பேன், இந்த நான் நியூமரிக்லாம் கர கர கரன்னு. இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வேகமாக அடிக்கிறத பார்த்து அப்படி கை விட்டு பிடிப்பாங்க, ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுறேன், எங்கே ஓடுறேன். நோ சார், நான் ரொம்ப டீசெண்டான ஃபேமிலியில் பிறந்தேன் சார், என்னை பற்றி யாரோ உங்கள்கிட்ட தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க சார். அது நம்மளுக்கு ஒரு ஸ்பார்க் அடிக்கிற மாதிரி, பட்டாம்பூச்சி அடிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. வந்து அப்படிலாம் நினைச்சலாம் அது, ஏன்னா ஆக்சுவலாக வந்து கேளுங்க, அவங்களுக்கு இருக்காது, பசங்களுக்கு தான் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். உடனே என்ன பண்ணால், சரி இவன் கையை பிடிக்கிறதுக்காகவே நம்ம என்ன பண்ணோம், இன்னும் வேகமாக பிடிச்சிட்டு இன்னும் கிருக்கு கிருக்குன்னு பண்ணும்போது அது அது ஒரு மலர் நினைவுகள். அதெல்லாம் வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது ஒரு ஹாப்பி. அப்போ நான் வந்து இந்த கிண்டல் பண்ணும்போது, நான் கலாய்க்கும் போது இவங்க ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் போச்சு. ஸோ ரொம்ப அது ஒரு ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. நான் போட்டிருந்த சுடிதார் தான் நெக்ஸ்ட் டே சொல்வாரா எனக்கு தெரியாது.
என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்டே. அவகிட்ட தான் சொல்கிறேன் நான் வந்துட்டு நைஸாக சரி இவளை வந்துட்டு கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்று நான் அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிச்சு அவகிட்ட சொல்கிறேன் இது ஒரு டூபாக்குற அப்படியான்னு கேட்டு கம்மன் இருப்பா. அதுக்கப்புறம் ஐடியாலாம் சொல்வேன், நீ போய் ஸ்ட்ரெயிட்டா பேசிட வேண்டியதானே, நீ டக்குன்னு சொல்லிட வேண்டியதானே, அப்படிலாம் சொல்லுவேன். அதான் பாத்துட்டு இருக்கேன் நானும் சொல்லுவேன், நீ என்கிட்ட வந்து சொல்லுவேன் நான் எப்படிப்பட்ட ஒரு பேக்க வந்து நான் லவ் பண்ணிருக்கேன். அப்ப என்ன பண்ணாரு, கவிதை சூப்பரா எழுதுவாரு அப்படின்ட்டு. அந்த கவிதை எப்படி இருக்குன்னா, எனக்கு கொஞ்சம் பெரிய முடி இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, அப்போ நல்ல பெரிய முடி கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். நான் எப்பயும் மோஸ்ட்லி எங்கள் அம்மா கிட்ட வரப்போ சொல்லுவேன், அப்பப்போ கொஞ்சம் ஹிண்ட் கொடுப்பேன், ஏன்னா திடீர்னு ஒரு பொண்ணை பற்றி சொல்லணும்னா என்ன பண்ணுறது, அப்பப்போ அம்மா கிட்ட கொஞ்சம் ஹிண்ட் கொடுக்கணும். அந்த பொண்ணு சூப்பராக இருக்கும், தலைமுடி இப்படி நீளமாக இருக்கும், அப்புறம் இந்த என்னது சாக்லேட் பேப்பரு அப்போ இதெல்லாம் வந்து எழுத்து ஒழிச்சு வச்சிருந்தாங்க போல பார்த்துட்டாங்க. என் கர்ச்சிப்பில் காணாமல் போயிடும். அப்போ நீ ஏதோ ஒரு படம் பார்த்து எந்த படத்தில் நடக்குமோ தெரியல, அந்த படத்தை பார்த்து போகிறேன்னு நினைக்கிறேன். அப்போ கவிதை எடுத்துருந்து என்கிட்ட காட்டினாரு என்னோட முடி வச்சு அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னை பற்றி எனக்கு தெரியாதுல்ல, அவருடைய ஆளை பற்றி எழுதியிருக்காரு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது, நீ கொண்டு போய் இந்த கவிதை கொடுத்தாலும் அந்த பொண்ணு மயங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் இது கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க சமஸ்டிட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த எண்ணமே இல்லாமல் தான் நான் விட்டு பேசுறது பழகினது எல்லாமே. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, டீப் ஃப்ரெண்டு, அப்போ வந்து வின்னர்சி அவள் பேர், எனக்குமே டீப் ஃப்ரெண்டு, எங்கள் ரெண்டு பேருக்குமே டீப் ஃப்ரெண்டு, இப்போ வரைக்குமே எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு டீப் ஃப்ரெண்டு. இப்போ வரைக்கும் அவளுக்கும் குழந்தையாயிடுச்சு, எங்கள் அவளும் பெரியவளாயிட்டா, இன்னும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீப்பாக இருக்கா, அவங்க குழந்தைங்களும் பற்றி எங்கள் மேலே உயிராக இருப்பாங்க, அதுதான் கடவுளோட கிஃப்ட்ன்றது. அவர் எங்களுக்கு கிடைச்சது உண்மையிலே கடவுள் கிஃப்ட் தான். ஆமாம். அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசும்போது ஒரு பொண்ணு அங்கே ஒர்க் பண்ணிச்சு, அந்த பொண்ணு வந்து இவரை லவ் பண்ணிட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணு வந்து எங்ககிட்ட சொல்லிச்சு, நான் வந்து இந்த பொண்ணு லவ் பண்ண, இவரை நான் லவ் பண்ணுறேன், இவரை நான் சிவா நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு எங்ககிட்ட சொல்லிச்சு. ஆக்சுவலாக மீட்டிங் நடக்கும், அப்போ வந்து இவர் வந்துட்டு என்ன தான் லவ் பண்ணுறாரு, இவர் என்ன பார்ப்பார் எனக்கு தெரியாது, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை பார்ப்போம், அந்த பொண்ணு வந்து இவரை பார்க்கும், நீ பாரு அந்த பொண்ணு எப்படி வச்சுக்கண்ணா வாங்காமல் இவரை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட டேஸ் அப்படியே போயிட்டே இருந்துச்சு, இவர் லவ் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாரு, நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வற்புறுத்தி கேட்கவே, ஆமாம் நான் லவ் பண்ணுறேன், ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அது இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு கவிதை ஷாக் ஆகிட்டு, நான் இந்த ஆஃபீஸ் ஒர்க் பண்ணது இத்தனை பக்கத்தில் இத்தனை நாள் உட்காந்து தான் இது சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டாங்க, யார் எந்த பொண்ணு சொல்லு சொல்லுன்னு சொன்னால் இவர் என்ன பண்ணார், நான் இது போல் ஒரு லீவில் போகிறேன், டென் டேஸும் அந்த போல் லீவில் போனார்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க அப்பா வந்துட்டு லாரி ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணார், கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு, ஸோ அதுக்காக போயிருங்க. அப்போ வந்து என்ன பண்ணார், ஒரு நோட்டில் வந்து ஒரு கடைசி பக்கத்தில் ஒரு கவிதை எழுதி கொடுத்துட்டாரு, கவிதை எழுதி கொடுத்துட்டு அந்த பொண்ணோட பேர் வந்து இந்த கவிதையில் இருக்குது, கடைசி ரெண்டு லைனில் வந்து கடைசி ரெண்டு லைனில் ஸ்டார்டிங்கில் முதல் எழுத்து விண்ணாகி அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஜீவநதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது லைனில் வரும், விண்ணமாகி விண்ணாகிய விண்ணமாகிய சம்திங் அவன் தான் எழுதி கொடுத்தான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், மச்சி இதில் வந்து அவன் பேரும் வரணும் அதே மாதிரி இது வரணும்னா அவன் சூப்பராக எழுதி கொடுத்துறான். நம்ம அந்த நோட்டு பத்து நாளாக சுத்துது, யாரா இருக்கும் பேர் எப்படி வருது எப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி எனக்கு சர்ப்ரைஸ் இவங்க கொடுத்தா, இவன் கண்டுபிடிச்சிட்டு வந்து அப்படியே என்ன பண்ணா, இப்படி விரல வச்சு காமிச்சான், அங்கே ஒரு நேம் வந்துச்சு இதானே அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா. அப்போ இன்னொரு விஜயலட்சுமி வேறு ஒர்க் பண்ணிச்சு, ரெண்டு விஜயலட்சுமி, நான் ஒன்று இன்னொருத்தவங்க ஒன்று, எங்களுக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஹிண்ட் வந்தோடனே ஸோ அந்த பொண்ணாக தான் இருக்கும் எனக்கு வந்து நிறைய பேருக்கு நானா அப்படின்றதுமே தெரிஞ்சது, எனக்கு வந்து அந்த பொண்ணாக தான் இருக்கும், எனக்கு நான் பக்கத்தில் உட்காந்து பேசலை எனக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லைல்ல அப்படி இருக்கவே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா வந்து சொன்ன நீ தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கிட்ட அவர் அஞ்சு ரூபா கடன் வாங்கியிருந்தேன், அந்த அஞ்சு ரூபாவும் கொடுத்துட்டு இன்னும் நீங்கள் பேசுகிறவரை வச்சுக்காது, உனக்கு எனக்கு இனிமேல் பேச்சுவார்த்தையே கிடையாது சொல்லிட்டு போயிட்டு அதுலேருந்து பேசதே இல்லை. அதுக்கப்புறம் இந்த சவஞ்சியில் வர மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்ச மறுபடியும் வந்து பேசுவார்ல, இனிமேல் சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலிங்கில் சவஞ்சி நண்பர்கள், அப்போ தான் அந்த படம் வந்திருக்கு, இனி நிறைய பேர் அந்த படத்தை பார்க்காதீங்க வர சொல்லிட்டாங்க, நான் ரொம்ப டீப் ஆகிட்டேன், ஆ இந்த பொண்ணு தான் நம்மளுக்கு வாழ்க்கை அப்படி இப்படின்லாம் போயிட்டான். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதுலேயும் வந்துட்டு அந்த படம் பார்த்ததால கொஞ்சம் நாள் கழிச்சு சைலண்டாக இருப்பார், நீ இனிமேல் என்கிட்ட பேசுகிற வச்சுட்டு வச்சுக்கோ அதான் சொல்லிட்டு டீமே நான் மாற்ற சொல்லிட்டேன், டீம் மாற்றியாச்சு, இவர் வேறு டீமில் போட்டாங்க, என்ன வேறு டீமில் போட்டாங்க, வரும்போது பார்த்தானா நான் கீழே குடிச்சிப்போம் பார்க்கவே மாட்டேன், கூட ஒரு குரூப் வேறு இருக்கும், அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் குரூப், நாங்கள் ஒரு பத்து பேர் இருப்போமா, பத்து பேர் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ வந்துட்டு இவர்கிட்ட நான் பேச மாட்டேன் பேசுறது, அதுக்கப்புறம் திடீர்னு அவர் வந்து சொன்னார் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இனிமேல் நான் அந்த மாதிரி இனிமேல் உங்கள்கிட்ட பேச, என்ன பண்ணுறது இந்த ரூட் சரியில்லை, சரி அந்த ரூட்டில் போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரி ஓகே, இனிமேல் அதை பற்றி பேச மாட்டேன், இனிமேல் பேச மாட்டேன், எனக்கு எங்கள் வீட்டுக்கு அது செட் ஆகாது, இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நார்மலாக பேசுறதா பேசலட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். எனக்கு ஏன்னா எனக்கு மூணு தங்கச்சி இருக்குது, நான் அந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு அப்படி எல்லா டீட்டெயிலும் சொன்னால் அதனால் வேணாம் அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்றாரு. கரெக்டாக ஒரு ரெண்டு நாள் மூணாம் நாள் வந்துட்டியா, நீ அதை பற்றி யோசிக்கக்கூடாது, திரும்ப நீ என்கிட்ட பேசணும்னு வச்சுக்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு, திரும்ப அதே போல் ஒரு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வந்து கேட்குறேன், இனிமேல் நான் நிஜமாக அதை பற்றி பேசவே மாட்டேன் அப்படின்னாரு, நான் நம்ப மாட்டேன் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் ஜெராக்ஸ் கடைக்கு நாங்கள் எதுக்கோ போகிறோம், ஜெராக்ஸ் கடை நிற்க வச்சு கேட்குறாரு,
கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா அதை பத்தி, என்னை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட வரலையானாரு. ஒரு காமெடி பாருங்களேன், அப்பதான் வந்துட்டு இது வந்து இப்பவும் அந்த விண்ணரசு பொண்ணு கலாய்ப்பா. என்னன்னா அப்போ வந்துட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்துட்டு எக்ஸாம் எழுதுறேன் நான், பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்ச முடிக்கல, அதை நான் இப்ப பதிவு பண்ண விரும்புறேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் சரிங்களா. அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒருத்தர் வந்து சொல்றாரு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அங்க நம்மளுக்கு அவர் ஆள் இருக்காங்க, பேப்பருக்கு 1500 கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க ஊருக்கா சொல்லு, மர்க்கா சொல்லு, மர்க்கா மர்க்கா சொல்லு. சரி நம்மளும் வந்துட்டு இவன் முன்னாடி கொஞ்சம் பேர் வாங்கணும் சொல்லிட்டு கொஞ்சம் காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அம்மா கிட்டலாம் சொல்லு, காலெல்லாம் விழுந்து கெஞ்சி காசை வாங்கி கட்டிட்டான். இவங்கள வந்து கூப்பிட்டு போகிறோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்ன ஒன்றா இது பக்கம் பக்கமாக இருக்கணும், மார்க் அள்ளி போட்டுருவாங்க அப்படின்ட்டாங்க. நானும் என்னுடைய வீட்டில் இருக்கிறது என் லவ் மேட்ரு எல்லாத்தையும் எழுதி வச்சேன், அவங்க சமகாண்டாகி 2-3-0 போட்டு விட்டாங்க பொழுது மார்க்கை. நானே அந்த பொண்ணு விண்ணரசி இப்போ இவ்வளோ கூட்டிட்டு ரிசல்ட்டில் வந்துருச்சு, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டான். அங்க போய் பார்த்தா 0-0-2-3-4 வருது. அந்த பொண்ணு இப்போ கால் போனாலும் அந்த என் ஃப்ரெண்டு கலாய் கலாம் கலைப்பா, 1-2-3 அப்படின்ட்டு இப்பயும் கலாய்ப்பா ரொம்ப. அப்படியே அது வந்துட்டு கலாய்க்கிறதுனால ஒரு சில பேர் கலாய்க்கும் போது காண்டாகும், இவங்களாம் கலாய்க்கணும்னு ஒன்று தோணும். ஏன்னா அது நம்மளை பற்றி நம்மளுக்கு ஒரு பசுமையான விஷயத்தை தானே சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அன்னைக்கு அவமானப்பட்டாலும் இப்போ வரைக்கும் பேசுறதுக்கு உண்டான ஒரு சான்ஸாக இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஒரு வேற விஷயம், ஒரு லவ் பண்ணுற பொண்ணு கலாய்க்கணும், அவங்க ஃப்ரெண்ட்லாம் கலாய்க்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவாங்க. அதுதான் அங்கே நடந்துச்சு. இதுலேயும் வந்து அப்புறம் ஒரு 3 வருஷம் நான் வந்து ஒத்துக்கவே இல்லை. 3 வருஷம் இருக்குமா இருக்கு, 3 வருஷம் வந்துட்டு எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணாம், என் பின்னாடி வராது. ஆனாலும் சொல்லிட்டு வேற ஆஃபீஸ் போகும்போது அதே ஆஃபீஸில் தான் இருந்தோம். அதே அவங்களுக்குள்ள இருக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்களா, உங்களுக்கு பின்னாடி வந்து 3 பொண்ணு கேட்கும், அதனால பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவ சொல்லிட்டான் முன்னாடி. எங்க அப்பாவுக்கு இது பிடிக்காது, அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி யோசிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அதனால வேணாம் வேணாம்னு சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் அதாவது 3 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. 4th இயரில் தான் எங்கேயோ நாங்கள் எல்லோரும் எம்ஜிஎம் போயிருந்தோம், எல்லாருமே போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இந்த அம்மாவுக்கு ஒரு தம்பி இருப்பார்கள், அவர் தான் எப்பொழுதுமே இவங்க கூட சுற்றிட்டே இருப்பார், எனக்கு காவல் கொடுத்துட்டு இருப்பார். அன்னைக்குன்னு பார்த்தா ஒரு ரைடு, அதில் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த அம்மா உட்காரும் போது அவர் தான் வந்து உட்காருவார். நானே சும்மா இப்போ பத்தலை அக்கா போய்னு சொல்லிட்டு அவன் நவுத்திட்டு டக்குனு போய் அவங்க உட்காந்தேன். உட்காந்துட்டு அந்த ரைடு பற்றின அப்படி வேகமாக சுத்தம், அதில் புஷ்டாக அவளை பாரு உங்கள் வீட்டில் ஓகே சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா என்னை நீ லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டான். எங்கள் வீட்டில் சொன்னால் எனக்கு ஓகே, நாங்கள் பாருங்க ஒரே கத்து, அவ்வளோதான் ஒரே கத்து. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு அவங்களுக்குலாம் வந்து 5 ரூபாய் ஐஸ்கிரீம் வேறு எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறாரா. அதில் வந்துட்டு ஓகே சொன்னாடி சொன்ன என் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு சுமதினு ஒருத்தி இருப்பா, அவள் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பா. அப்போலாம் இப்பயும் கால் பண்ணால் பேச எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை. ஸோ அவள் தான் வந்துட்டு நானும் அவள் தான் கத்துனோம் வே சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்கும். பெரிய போராட்டங்கள் போர்கள் கத்தி மட்டும் கிடையாது, மற்றபடி நான் சண்டைலாம் வரும். அவங்க பேசுவாங்களா நம்ம பேசக்கூடாது அப்புறம் வந்து என்கிட்ட பேசி என் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்ப தம்பி எல்லாம் சொன்னாங்க, அவங்க எல்லாருமே என்கிட்ட பேசி என்ன பிரெயின் வாஷ் பண்ணி உன் வீட்டுக்கு செட்டாக நல்லா யோசிச்சுப்பாரு, அதனால நீ வந்து அங்க ஓகே சொன்னாலும் எங்களுக்கு தெரியாமே வந்துட்டு அவங்க அப்பாக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. போய் வந்து நீ வந்து அவன்கிட்ட போய் சொல்லிடு எனக்கு இதில் விருப்பம் கிடையாது, நான் உன் லவ் பண்ண சொல்லியிருந்தது எனக்கு வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன், அதாவது எனக்கு மனசுக்குள்ளே ஓகேன்ற மாதிரி வந்துருச்சு. இவங்கெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதால் நான் இவரை பிடிச்சிக்கிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன், எனக்கு ஓகே தான் ஆனால் இப்போ எனக்கு ஓகே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையை அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் தனியாக. ஆனால் யார் பிரிஞ்சாலும் சரி இந்த விண்ணரசி அப்படி என் ஃப்ரெண்டு சொல்லுங்க சொல்லணும் சூப்பராக இருக்கும். அன்னைக்கு வந்து பெரிய சண்டை எங்க கேங் குள்ள பெரிய சண்டை, ஏன்னா எங்க ரெண்டு பேரால் தான் ஆக்சுவலா சண்டை. அப்ப வந்து விண்ணரசி நடு நிறுத்தி கேக்குறாங்க, நீ அவங்க ரெண்டு பேர் கூட போறியா இல்லையா? அவ எப்பயுமே அவங்க உறுப்புலதான் இருந்தா, நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா இருப்போம். சோ அது ஒரு சண்டை முத்தி போச்சு. அப்ப கேக்குறாங்க அவங்களை வச்சு, நீ அந்த பக்கமா இந்த பக்கமானு அவ எப்படி பாத்துக்கல இவங்க. இதே இந்த படம் அந்த வடிவேல் போச்சு, வடிவேல் தனுஷ் தனுஷ் ஏ நீ யார பிள்ளை லவ் பண்ற அப்படி கேட்கும்போது இப்படி அந்த மாதிரி கை காமிச்ச பாருங்க, அவங்களுக்கு செம்ம காமெடி ஆயிடுச்சு, சிரிச்சு அவங்க காண்டானுங்க ஓ அப்படின்ட்டு போயிட்டானுங்க. அன்னைக்கு வந்தவங்க எங்க கூட இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டா இருக்கா, ரொம்ப தங்கமான ஒரு பொண்ணு, அவங்க ஹஸ்பண்டு குழந்தைங்க எல்லாமே சூப்பர், அவங்க மாமியார் சூப்பர், அவங்க மாமனார் சூப்பர், அவங்க அண்ணாலாம் சூப்பரா பேசுவாங்க, அவங்க அண்ணாலாம் சூப்பரா, அவங்க அம்மா அதுக்கு மேல சூப்பரா பேசுவாங்க. என்ன எல்லாம் வந்தாலும் இப்படி பிடிச்சிப்பாங்க செல்லம் அப்படின்னு.
அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நாட்கள். இதுல ஒண்ணு நான் மிஸ் பண்ணிட்ட சொல்றதுக்கு, ஸ்டார்டிங் அந்த பிரிசம் கம்ப்யூட்டர் ஸ்டார்டிங்ல பண்ணும்போது ஒரு பொண்ணு லவ் பண்ணிச்சு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சிச்சு நான் என்னதான் இவர் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. செம்ம அழுக அந்த பொண்ணு, எனக்கு பாவமாவும் இருந்துச்சு, எனக்கு அப்ப இவர் பிடிக்காது, நான் லவ் பண்ணல, அதனால எனக்கு கோவம் வர வந்துச்சு. அப்ப நான் இவரையும் திட்டிட்டு அந்த பொண்ணையும் திட்டிட்டு அவனெல்லாம் போய் நான் லவ் பண்ணிச்சுக்க, நீனு உங்க வீட்டுல பாக்குற பையன் கல்யாணம் பண்ணிக்கோ, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொல்றான். அவன் எனக்கு டென்ஷனா, அவன் டென்ஷனா என திட்ட ஆரம்பிச்சிட்டான். அவனெல்லாம் அவன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், அவன் எனக்கு கிடைக்கிறனாலும் பரவாயில்ல, ஆனால் நீ இப்படி பேசுறேன் வச்சுக்க உனக்குலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பா விட்டுட்டு போயிட்டான். இப்போ எங்கே இருக்கா எப்படி இருக்கா தெரியல, அது அது சொல்லணும்னு நினச்சேன். இல்லை இல்லை, அதெல்லாம் நல்லா சூப்பராக இருப்பாங்க அவங்க. அப்படியே எங்கள் நான் ஓகே சொன்னதால அப்படியே ஒரே ஆஃபீஸ் இருந்ததால ஒன்றா போவோம் வர்றது பேசுறது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நாங்கள் எல்லாம் வந்து அந்த லெவன் ஹெச் சர்ச்பா கான்வென்ட் பற்றி அங்கே தான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பஸ் ஏறிக்குவாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் போய் டிஎம்எஸ் ஏறி அங்கேருந்து நான் பஸ் ஏறிவேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது சபைக்குள்ளே இறங்கி இந்த பக்கம் வரணும். அப்போ நாங்கள் நான் இவர் நாங்கள் கேங்காக எல்லாம் நடந்து வரோம். நடந்து போயிட்டுருக்கும் போது ஒரு 45-50 அதுக்கு கம்மியாக தான் இருக்கும். அந்த ஏஜில் ஒரு லேடி அங்கேயே முறைச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருந்தோன்னா என்ன கதைன்னு புரியலல்ல. ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ளீஸ்யா. சொல்ல மாட்டேன், கண்டிப்பா. நீ இப்போ ஞாபகம் வருவார். அவங்க மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு இருந்துட்டு அவனை கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. நான் அவனை யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். பார்த்தா இவங்க அம்மா கூட யார் இருந்தா, அதெல்லாம் வேணாம். அவங்க அம்மா கூட, ஐயோ இதை நான் சொல்லிட்டேன், கூட யார் இருந்தாலே சொல்ல வேணாம், சொல்லிடு. அவங்க அம்மா அவங்க தங்கச்சி கூட இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அவங்க தங்கச்சியும் இருந்தாங்க. எனக்கு தெரியாது அவங்க அம்மா வந்து என்ன பாக்குறாங்க இப்பயும் அவங்க தோற்றம் சொல்றேன், அவங்க வெளியே கிடையாது. ஆக்சுவலா அவங்களுடைய தோற்றம் அப்படி இருந்ததுல அதனால பார்த்தா வெளியே வருது, சத்தியமா கிடையாது. அவங்க பார்க்க வில்லி மாதிரி இருந்தாலும் அப்படியே பார்த்தோன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. அப்புறம் எல்லாரும் பஸ் ஏறி போயிட்டாங்க. இவங்களுக்கும் பஸ் இருந்துச்சு, லெவன் ஹெச் என்ன பஸ், லெவன் ஹெச் தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு பஸ் ஏறிட்டாங்க, கூப்பிட்றாங்க. நான் போய் அந்த பொண்ணை பஸ் ஏற்றிட்டு வரேன்னு தைரியமாக சொல்லிட்டு என் கூட வந்துட்டார். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அடி வந்துச்சுன்னு தெரியல, அடிக்க மாட்டாங்க அம்மா. அப்புறமா கேட்டாங்க என்கிட்ட, உண்மையிலேயே லவ் பண்ணுறியா, இந்த பூச்சாண்டு காட்டுற வேலை, அப்புறம் இப்போ லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விட்டுட்டு இன்னொரு பையனை லவ் பண்ணுறேன், இன்னும் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லக்கூடாது, உண்மையே லவ் பண்ணுறேன் அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அப்பா வழக்கம் போல் கோவப்பட்டார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அம்மா வந்துட்டு சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன் இதுதான்மா என்னோடய லைஃப், இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு போது சொன்னே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு அவ்வளோ சப்போர்ட், லவ்வுக்கு ஒரு சுச்சுவேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு சிஸ்டம் வாங்கணும் சொல்கிறாங்க. இந்த கதையை நீங்கள் ஆல்ரெடி கூட கேட்டிருக்கலாம், ஏன்னா மேபி எங்கள் கதையை வச்சு கூட நிறைய இடத்துல கேட்டிருக்கலாம். என்னென்னா இவங்க வந்து வீட்டில் வந்து சிஸ்டம் வாங்கணும் சொன்னோடனே நான் கொஞ்சம் அந்த சிஸ்டம்லாம் ஓரியன்ட்லாம், எனக்கு விட என் ஃப்ரெண்டு கார்த்திக்னு ஒரு பையன் அப்போ வந்து நல்ல ஃப்ரெண்டு, அவன் தான் சொல்லிக் கொடுப்பான் அந்த விஷயத்தெலாம். ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணேன், சரி சிஸ்டம் என்ஜினியர் மேலே போகலான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. டேய் சிஸ்டம் என்ஜினியர் நீ போட அவங்க வீட்டுக்கு, நாங்கள் அவங்க வீட்டுக்கோ அம்மா அவங்களாம் ரொம்ப டெரர்மாக இருக்காங்கம்மா அப்படின்னா, டே அம்மா நான் இருக்கேன் போடான்னு சொல்லிட்டு அம்மா தான் ஆட்டோ பிடிச்சி அந்த சிஸ்டம் தேடிட்டு நீ எங்களையும் எங்கள் ரெண்டு பேரையும் போடா பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு பயம் பக்க பக்கம்னு, ஃபஸ்ட் டைம் வந்து மாமா வீட்டுக்கு போகிறோமேன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போனோடனே அவங்க வந்து என்னை நம்பிட்டாங்க, நான் வந்து ஒரு சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்னு நினச்சிட்டு. அங்கே போனால் மாமா நல்லா பேசுகிறாப்புல, சூப்பராக பேசுகிறாரு, கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டேன். இவர் புதுசாக ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு கொஞ்சம் எக்ஸைட் ஆயிடுச்சு. போய் இப்போ ஃபேண்ட் வந்து கொடுங்க, அதை எங்கள் வீட்டில் என்ன எங்கள் மாமா பண்ணது ஒன்றே ஒன்று ஞாபகம் என்னென்னா, டேபிள் அதான் அவர் வந்து கார்பெண்டர்ல அப்படியே சிஸ்டத்து மாதிரி வைக்கிறவனே டேபிள் ஆடுது சார், டேபிள் ஆடுது அப்படின்னு. ஒன்றும் கவலை இல்லை, இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை எடுத்து வந்து பிளச்சர். இப்போ பாருங்க ஆடவில்லை சார், அவ்வளோதான் அப்படி இல்லை அவரே சொல்ல. நானும் வா சூப்பர் சார், ஏன்னா நம்ம மாமா புகழ்ந்து சொல்லணுமே, பொண்ணு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி பேசினேன். அப்புறம் ஜாலியாக போச்சு. அப்புறம் எங்கள் மாமியார் தான் வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசி, அப்புறம் எங்கள் அதுக்கப்புறம் நாங்களே முதலே சொல்லிட்டோம் ரெண்டு பேர் சைட்லேயும், ஏன்னா எனக்கு தங்கச்சி இருந்தா அவங்களுக்கும் தங்கச்சி இருக்கு. ஸோ தனியாக தெரியாமல் பண்ணக்கூடாது எங்களோட லைஃப், இது வெயிட் பண்ணுவோம், இல்லைன்னா ஒன்றா வந்துட்டு அம்மா அப்பா வீட்டில் சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணுவோம்னு நினச்சோம். அதே மாதிரி எங்கள் வீட்டு சைட்லேருந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் மாமா தாய் மாமா இப்போ ஒருத்தர் இறந்தாங்க சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க ஃபேமிலி அதே மாதிரி அவ்வளோதான் எங்கள் ரெண்டு ஃபேமிலி தான். போயிட்டு இவங்க வீட்டில் பொண்ணு கேட்டோம், அவங்க அப்பா சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னார், என்னென்னா நிறைய இடத்துல வந்து பொண்ணுங்க வந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போய் அசிங்கப்படுத்துறது குடும்பத்தை,
ஆனால் என் பொண்ணு அந்த விஷயத்தை பண்ணலையே, தைரியமாக வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாள், அதுக்கே நான் வந்துட்டு அவளுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. அதே மாதிரி நான் வாய் திறந்து எதுவுமே பேசவில்லை, எங்கள் மாமியாரே அதே அவங்க. ஆமாம், அது ஒன்று. அவங்க ஃபேமிலி புரிஞ்சுக்கிட்டாங்க பொண்ணு வந்து சொல்கிறதுக்கு தயக்கப்படுறா, ஸோ இவ்வளோ தயக்கப்பட்டு பேசும்போது நம்மளும் அந்த ஃபீலிங்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி. ப்ளஸ் எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டாங்க, எனக்கு பொண்ணு அனுப்பிச்சா போதுங்க, எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு. அதான் அது வந்து அப்படியே ஒரு அமைஞ்சுது ரெண்டு பேருக்குள்ள. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா, அவங்க அம்மா, எங்கள் மாமியார் மாமியாருக்கெல்லாம் வந்து முத்தெல்லாம் வச்சுருக்காங்க எங்கள் அம்மா, அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி எங்கள் மாமனார் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட பேச ஆரம்பித்தோம்னா அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க. அது ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து தேடினாலும் நாயா, அது வந்து தேடினாலும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சொந்தமாக வந்து எங்களுக்கு அமைஞ்சுது. அது வந்து கடவுள் கொடுத்த வரம், என்னோடய மனைவி கிடைச்ச மாதிரி. இப்படி தான் சொல்லிக்க வேண்டியது தான், என்ன பண்ணுறது. ஸ்டோரி முக்கியம், எங்களுடைய லவ் ஸ்டோரி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் நிறைய இருக்கு, லென்த்தாக போயிருவேன்ட்டு நாங்கள். ஆமாம், இன்ட்ரெஸ்டிங்காக எது, ஏன்னா அதை மட்டும் சொல்லியிருக்கோம். உண்மையாக சொல்கிறேங்க, என் லவ் ஸ்டோரியை வந்துட்டு நிறைய பேர் கேட்டு கேட்டு சிரிப்பானுங்க, என்ன மச்சா அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதுதான் ஒரு அனுபவம். அதை வந்துட்டு இன்னொன்று ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னு நினச்சேன், ஆக்சுவல் ஃபஸ்ட்டு எங்கள் மாமியார் வந்து என்னை எங்கள் மாமியாரோட அம்மா பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க. கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்போது. இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு தான் போயிருந்தேன் நினைக்கிறேன், நாங்கள் எல்லாமே போயிருந்தோம். அப்போ வந்துட்டு அவங்களாம் கிளம்பிட்டாங்க, அப்போ இவர் தான் என்ன கூப்பிட்டு வந்து விடுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் மட்டும் உட்காந்துட்டேன். அப்போ வந்துட்டு இவங்க எல்லாம் என்கிட்ட உட்காந்து பேசிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க அப்பா வந்து லாரிக்கு போயிருந்தாங்க, ஸோ அவர் வரதுக்கு லேட் ஆகும், அவர் வர லேட் ஆகும். அதனால நம்ம உட்காந்து எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. என் பக்கத்தில் இவர், எனக்கு ஆப்போசிட்ல எங்கள் மாமியார், இந்த பக்கம் இவங்க தங்கச்சி, இந்த தங்கச்சி தம்பி, அதுக்கப்புறம் பாட்டி, எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். எப்பயுமே 11 மணிக்கு வர வர அன்னைக்கு 4 மணிக்கு 3 மணிக்கு வந்தாரு. வந்து அவர் போடுது இல்லை, ஒருத்தர் வந்து காலிங் பெல் அடிச்சுட்டு திறந்த அவர் உள்ளே வராருல, உள்ளே வந்தோன்னு இப்படி திரும்பி பார்க்குற இவர் முதற்கொண்டு ஒருத்தர் கூட அங்கே இல்லை, எல்லோரும் ஓடிட்டாங்க, பாட்டி இழந்து போயிட்டாங்க, நான் மட்டும் அங்கே தனியாக. அதுக்கப்புறம் திடீர்னு எங்கள் மாமியார் வந்தாங்க, கை ஃப்ரீயாக, கை ஃபுல்லாக வந்து ஜாக்கெட் அந்த பிட் எடுத்து வந்து கையில் கொடுத்தாங்க, அப்படியே மாற்றிட்டாங்க. அவர் சிச்சுவேஷனே மாற்றி, நீ வந்துட்டு துணி தைக்க வந்த பொண்ணுன்னு வச்சுக்கோமா, அவர் வந்து கேட்டானா இது போல நான் ப்ளவுஸ் தைக்க வந்திருக்கேன், உனக்கு கேட்க மாட்டாரு, கேட்டானா துணி தைக்க வந்தேன்னு மட்டும் சொல்லி வேற எதுவும் சொல்லிடுறதுன்னு போயிட்டாங்க. அவங்களும் போயிட்டாங்க. ஒரு 10 நிமிஷமா உட்காந்துட்டு இருக்கோம், ஒருத்தரும் வரல, எனக்கு ஒரு பயமா இருக்கு. நான் நைஸா திரும்பி பார்த்தா அவர் அங்கங்க என்ன பாக்குறாரு, அவர் கண்டுபிடிச்சாரு, அன்னைக்கு கண்டுபிடிச்சாரு. எங்க மாமனார் என்ன பாக்குறாரு, நான் திரும்பிட்டு அப்படியே உட்காந்துட்டு சைலண்டா, அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நீ இப்ப கிளம்பு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே கிளம்பி, எங்க கிளம்ப சொல்றீங்க, எனக்கு இந்த ஏரியாவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நான் வெளியே பண்ண, அப்புறம் இவர் வந்துட்டாரு, அப்புறம் இவரு வீட்டுக்கு வந்துட்டோம். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். தெரிஞ்சுக்கிறேன் உங்க லவ் ஸ்டோரியை வந்துட்டு நீங்க வந்து யூடியூப்ல சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை சொல்லுங்க, நாங்க அதை இமெயில் எடுத்து தரோம். அதுல வந்து நீங்க ஸ்டோரி அந்த மாதிரி கூட ரெடி பண்ணலாம். வந்துட்டு உங்க ஸ்டோரி எங்க ஒரே மாதிரி வீட்ல சாப்பிடுறது இந்த மாதிரி எல்லாம் போறதுக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸை ஷேர் பண்றது கூட நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட நம்ம போட்டோவோட நாங்க வந்து உங்க எங்களுக்கு அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்றோம். சோ அதனால தான் ஷேர் பண்ண ரொம்ப நாள் ஆசை. சிவி ஜங்ஷன் சேனல்ல சொல்லலாம்னு பார்த்துட்டோம். சரி, வீட்டுக்கு நம்ம ஒரு இந்த விசேஷங்கள்லாம் சொல்ற மாதிரி ஒரு வீலாக் சேனல் ஆரம்பிச்சு அதில் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சோம். ஸோ அதான் ஷேர் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா என்ன இருந்துச்சுன்னா, எங்கள் அம்மாவை வச்சு பேசலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அம்மா கொஞ்சம் டல் ஆகிட்டாங்க. ஸோ இருந்தாலும் இன்னும் வந்து மனசு ரொம்ப ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. அவங்களை வெளியே கொண்டு சில பல காரணங்கள், நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லி அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கும் அப்படி தான் கூப்பிட்டு போனோம். அவளை சிரிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டோம், ஆனால் அங்கே போய்ட்டு அழுதுட்டாங்க. வேறு அவங்க அண்ணா எங்கள் எங்கள் மாமா ரொம்ப இப்படி இருப்பார், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. ஆறுதல், நாங்களும் இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் தான் இப்போதைக்கு ஆறுதல், மற்றபடி ஆறுதல் யாரும் இல்லை. ஸோ அவங்க சீக்கிரமாக அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு வேடிக்கிறோம். ரொம்ப இதுவாக போய்ட்டு நினைக்கிறேன், எமோஷனலாக போய்ட்டு. சரி ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த லவ் ஸ்டோரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டுங்க. பிடிக்கலனாலும் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்றத வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு மட்டும் டிஸ்லைக் பண்ணுங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள். நிறைய டிஸ்லைக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நாங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறோம், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் நண்பர்களே.